டிஸ்பிளேல இருக்க எல்லா பொருளுமே சூப்பர் ஆஃபர்ல இருக்கு. லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. மிஸ் பண்ணாம வாங்கி என்ஜாய் பண்ணுங்க. இவ்வளவு பெரிய கேலக்சியில நம்ம எப்படி உயிரோட இருக்கோமோ அதே மாதிரிதான் வேற்று கிரகத்துல வேற்று கிரகவாசிகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னு நாசா விஞ்ஞானிகள் ஒரு பரபரப்பை ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. வேற்று கிரகத்துல வேற்று கிரகவாசிகள் இருப்பதற்கான சாத்தியங்கள் இருக்கா இல்லையா அப்படின்றத பார்க்கலாம். நம்மளுடைய மனித மூளையை பயன்படுத்தி நம்ம இப்பதான் செவ்வாய் கிரகத்திலேயே கால் வச்சிருக்கோம். ஆனா யூஎஃப்ஓ அன்டிஃபைன்ட் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்ற மிஷின் எல்லாம் யூஸ் பண்ணி வேற்று கிரகவாசிகள் வேற வேற இடத்துக்கெல்லாம் போய்கிட்டு இருக்காங்க அப்படின்றது பல படங்களில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்போம். அமெரிக்காவோட நாசா விண்வெளி ஆராய்ச்சி மையம் வந்துட்டு ஒரு அறிவிப்பை தெரிவிச்சிருந்தாங்க. அது என்னன்னா, வேற்று கிரகவாசிகள்கிட்ட இருந்து நம்மளுடைய பூமியை பாதுகாக்கிறதுக்காக நீங்க எல்லாருமே விண்ணப்பத்தை அளிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு தகுதியானவங்க எல்லாருமே விண்ணப்பம் அளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல தான் 4வது படிக்கிற 9 பையனான ஜாக் டேவிஸ் அந்த சிறுவன் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு லெட்டர் மாதிரி எழுதி நாசாவுக்கு விண்ணப்பத்தை அளிச்சிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பூமியை பாதுகாக்கிற வேலையை நான் பார்த்துக்கிறேன், எனக்கு ஏலியன்ஸ் கூடலாம் பேச தெரியும், நான் மார்வல்ஸ், ஏஜென்ட் ஆஃப் தி ஷீல்ட் அது மாதிரி சீரியல்ஸ்லாம் நிறையா பார்த்துருக்கேன், மென் இன் பிளாக், ஏலியன் விஸ் பிரிடேட்டர் இது மாதிரியான சுவாரஸ்யமான ஏலியன் படங்களெல்லாம் பார்த்துருக்கேன், நான் சின்ன பையனாக இருக்கிறதுனால ஏலியன் கூட பேசுறதுலாம் எனக்கு ரொம்ப ஈஸியான வேலை, அது மட்டும் இல்லாமல் என்னோட பார்ட் டைம் ஜாபே கேமிங் விளையாடுறது மட்டும்தான், வீடியோ கேமில் ரொம்ப சிறந்து விளங்குறதுனால எனக்கு இது ஒரு ஈஸியான வேலையாக தான் இருக்கும், தயவுசெய்து என்னையே செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு இவர் அனுப்பின கடிதம் வந்துட்டு மிகப்பெரிய வைரலாக சமூக வலைதளங்களில் பரவிக்கிட்டு இருக்கு. நாசா மாதிரியான பெரிய நிறுவனங்கள் இது மாதிரியான சாதாரண மனுஷங்ககிட்ட இருந்து வரக்கூடிய கடிதத்தை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க. அது மாதிரி இந்த பையனையும் கூப்பிட்டு சான்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்க இந்த பூமியிலேயே இன்னும் பல மறைக்கப்பட்ட உண்மைகள் இருக்குது. அதாவது ஏரியா 51, பெரு நாஸ்கா லைன்ஸ், ஈஸ்டர் ஐலாண்ட், எஜிப்த் பிரமிட், மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய குகை கோயில் எல்லோரா, அது மட்டும் இல்லாமல் இன்னும் உலகத்தில் மறைக்கப்பட்ட பல சுவாரஸ்யமான தகவல்களை உங்களுக்கு கொடுக்கறதுக்காக நான் இங்கே காத்துக்கிட்டு இருக்கேன். இது மாதிரியான சுவாரஸ்யமான உலகளாவிய செய்திகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம தமிழ் ஸ்பீடு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லியும் ஹிஸ்ட்ரியை பற்றின உங்களுக்கு வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய தமிழ் ஸ்பீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.